நம்ம சேனல்ல வர அறிவியல் பார்வைய டெய்லி வாட்ச் பண்ணனும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பச்சை குத்துதல். பச்சை குத்துறதுனா என்னங்கறத முதல்ல பேசிக்கா தெரிஞ்சுக்கோ. பச்சை குத்துறதுனா நம்ம உடல்ல பச்சை வண்ண ஊசி எடுத்து பல்வேறு வடிவங்களா வரையி கொள்வாங்க. முன்ன இருந்த காலங்கள்லாம் மஞ்சள் மற்றும் பச்சைகளை அரைச்சி பசையாக்கி ஊசியின் மூலமா தோல்ல குத்தி குத்தி தேவையான உருவங்களை வரையிட்டு இருந்தாங்க. இது எந்த நிலையிலுமே இந்த பச்சைகள் அழியாது. ஆனால் காலங்கள் மாற மாற டெக்னாலஜியும் அப்டேட் ஆயிருச்சு. இதை இப்போ டேட்டாவுன்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டாக்குள்ளே டெம்பரரியாகவும் வச்சுக்கலாம், இல்லை பர்மனண்ட்டாகவும் குத்திக்கலாம். இந்த டேட்டாக்குள்ளே எல்லாம் போடுறதுக்கு காரணம் தன்னோட காதலை வெளிப்படுத்துறதுக்கும் தன்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை காட்டுறதுக்கும் முக்கியமாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் தான். இந்த பச்சை குத்தலில் இருக்கிற அறிவியல் பார்வையை வாங்க பார்க்கலாம். பச்சை குத்துனா நிரந்தரமாக இருக்க காரணம் என்னன்னு பல பேர் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. வாங்க புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன், கேளுங்க. நம்ம தோலில் மூன்று அடுக்குகள் இருக்கு. நம்மளோட மேல் தோலில் வாழ்நாளில் ஆயிரக்கணக்கான வலியையும் ப்ரெஷரையும் அதில் டஸ்ட்டு டெம்பரேச்சர் இதெல்லாம் கடந்து வர்றதுனால நம்ம தோல் மேலே எழுதுனா உடனே அது அழிஞ்சிடும். ஆனால் நம்ம பச்சை குத்தும்போது வண்ண நிறமையால் பூசப்பட்ட ஊசிகளை மேல் தோல் வழியாக செகண்ட் லேயருக்கு உள்ளே சொருக்கப்படுறோம். இதனால் நிறமைகள் எல்லாமே விலகாமல் அந்த லேயர்லேயே நிறுத்தி வைக்கப்படுது. நம்ம உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி தான் இந்த பச்சை குத்துறதையே நிரந்தரமாக்குது. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? பச்சை குத்தக்குள்ள ஊசிகள் தோலில் காயங்கள் ஏற்படுத்துது. இந்த காயங்களை சரி செய்ய நம்ம உடம்பில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியான வெள்ளை உயிரணுக்கள் வந்து இந்த நிறமிகளை சாப்பிடும். பெரிய நிறமிகளை சாப்பிட முடியாமல் அப்படியே விட்டுருது. அதனால தான் வாழ்நாள் ஃபுல்லாக டேட்டோஸ் பர்மனண்ட்டாக இருக்குது. பர்மனண்ட்டான இந்த டேட்டோஸ் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த பர்மனண்ட்டான டேட்டோஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். நிரந்தரமான பச்சை குத்துதலை சாதாரணமாக அழிக்க முடியாதுங்க, லேசர் முறையில் தான் அழிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் சில பேர் தன்னோட டேட்டோ மேலே காயங்களை ஏற்படுத்தி அதை அழிச்சிக்கிறாங்க. லேசருங்கிறது எப்போவுமே அளவுக்கு அதிகமான ஒளியை அடர்த்தியாக வெளியிடுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். லேசரில் வண்ணங்களோட அலைநீளத்தை பொறுத்து அந்த லைட்டோட அலைநீளத்தையும் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம தோலில் இருக்கிற நிறமைகள் எல்லாத்தையுமே லேசர் மூலயமா சிறு சிறு துகள்களாக உடைக்கப்படுது. பிளாக் கலர் டேட்டா ஒட்டிருந்தீங்கன்னா அது லேசரால் சிறு சிறு துகள்களாக உடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சிறு சிறு துகள்களை நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியான வெள்ளையணுக்கள் அதை குணமாக்கிறது. இதனால் பர்மனண்ட்டான டேட்டோ கூட கொஞ்ச நாள்கள்லேயே அழிஞ்சு போயிடும். இந்த டேட்டோக்களால் நம்ம உடம்புல ஏற்படுற ஆபத்துக்களை பார்க்கலாம் வாங்க. நோய் தொற்று முக்கியமாக ஏற்படும். ஏன்னா நீங்கள் லோ காஸ்ட் டேட்டோ குத்துறாங்கன்னு சொல்லி திருவிழாவிலையும் வீதிகள்லையும் போயிட்டு பச்சை குத்துனீங்கன்னா ஒருத்தருக்கு யூஸ் பண்ண ஊசியை உங்களுக்கு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நோய் தொற்று வரும். இதனால் ஹெச்ஐவி கூட பரவி இருக்குன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. பச்சை குத்துனா ஒரு வாரத்திற்கு நீங்கள் பிளட் டொனேட் பண்ணவே கூடாது. ஏன்னா உங்கள் ரத்தத்தில் நோய் தொற்று ஏற்பட்டிருந்தால் அதை மற்றவங்களை பாதிக்கும். இது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு சரும அலர்ஜியும் வடுக்களையும் இந்த டேட்டோஸ்கள் உண்டாக்குது. முக்கியமாக எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கக்குள்ள டேட்டோ குத்தின இடத்துல வீக்கமும் எரிச்சலும் கண்டிப்பாக ஏற்படும். உங்களில் யாரையும் டேட்டோ போட வேணாம்னு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் யாராச்சும் டேட்டோ போடணும்னு ஆசைப்பட்டால் ப்ரொஃபஷனலான டேட்டோ ஷாப்புக்கு போய் சிம்பிளான சைஸில் டேட்டோ போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியல் உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.